குருவே சரணம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லென்த்தி வீடியோ, சிவனை பற்றிய ஒரு வீடியோ, விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய சிவனை பற்றிய ஒரு வீடியோ. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அஞ்சஞ்சாவே இருக்கும். ஒரு அதிசயமான ஒரு திருத்தலம். ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த கோவிலை பார்த்திங்கன்னா ஒரு அகழ்வாராய்ச்சி ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து கட்டியதாக ஒரு தகவல் இருக்குது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவிலில் என்னென்ன அஞ்சுன்னு பார்க்கலாம். எல்லாமே அஞ்சாக தான் இருக்கும். தெய்வங்கள் அஞ்சு, உள் மண்டபம் அஞ்சு, வெளி மண்டபம் அஞ்சு, தேர் அஞ்சு, திருவிழாக்கள் அஞ்சு, எல்லாமே அஞ்சாக இருக்கும். ஸோ நான் அப்படியே வந்து ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுறேன். இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போனீங்களோ, இதுக்கு மேலே யாரெல்லாம் போக போகிறீங்களோ, பெரிய ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கோவில் இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், திருவாரூரில் ஒரு விஷயம் சொல்லுவோம், பட் இந்த கோவிலை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படின்னா இந்த கோவிலில் வந்து எல்லாமே அஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்கன்னா 5 மூர்த்திகள், விநாயகர், முருகன், சிவன், சக்தி, சண்டிகேஸ்வரர். அப்புறம் வந்து ஈஸ்வரனுடைய திருநாமங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாலேஸ்வரர், அப்புறம் வந்து முதுகுன்றேஸ்வரர், விருத்தகிரிநாதர். அடுத்து வந்து 5 விநாயகர்கள் இங்கே: ஆழ்த்த விநாயகர், மாற்றுரைத்த விநாயகர், முப்பிள்ளையர், தச புஜ கணபதி, வல்லப கணபதி. இங்கே ஆக்சுவலி வந்து இறைவனுடைய தரிசனம் கண்டவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 பேர்: ரோமச முனிவர், விபசித்து முனிவர், குமாரதேவர், நாதசர்மா, அனவர்த்தினி. இங்கே வந்து மொத்தம் வந்து 5 கோபுரம் இருக்குது: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டராதத்தின கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபுரம் இருக்குது. அடுத்து வந்து 5 பிரகாரங்கள் இருக்குது, அதாவது திருச்சுற்றுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேரோட ஒரு திருச்சுற்று, தேரோடும் திருச்சுற்று, கைலாய திருச்சுற்று, வன்னியடி திருச்சுற்று, அப்புறம் வந்து 63 திருச்சுற்று, பஞ்சவர்ண திருச்சுற்று. 5 நந்திகள் இங்கே இருக்குது: இந்திர நந்தி, வேத நந்தி, அப்புறம் வந்து ஆத்ம நந்தி, அப்புறம் வந்து மால்விடை நந்தி, தர்ம நந்தி. 5 உள் மண்டபங்கள், 5 வெளி மண்டபங்கள். ஃபஸ்ட்டு வந்து உள் மண்டபம் பார்க்கலாம். அர்த்த மண்டபம், இடைக்கழி மண்டபம், தபண மண்டபம், மகா மண்டபம், இசை மண்டபம். அடுத்து வந்து வெளி மண்டபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கால் மண்டபம், தீபாராதனை மண்டபம், 100 கால் மண்டபம், விபசித்து மண்டபம், சித்திர மண்டபம். வழிபாடும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 விதமான வழிபாடு இருக்குது: திருவனந்தல், காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாமம். 5 திருவிழாக்கள் இங்கே வந்து கொண்டாடப்படுது: வைகாசி வசந்த உற்சவம், ஆணி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், திருக்கல்யாணம், மார்கழி, திருவாதிரை, அப்புறம் மாசி மகம் 10 நாள், பிரம்மோற்சவம். 5 தேர்கள்: விநாயகர் தேர், முருகன் தேர், பழமலை நாதர் தேர், பெரியநாயகி தேர், சண்டிகேஸ்வரர் தேர். தலத்தின் வந்து அந்த ஸ்தலத்தினுடைய 5 பேர் இருக்குது: திருமுதுகுன்றம், விருத்தகாசி, விருத்தாச்சலம், நேர்குப்பை, முதுகிரி. இங்கே இன்னொரு பெரிய விஷயம், கடைசியாக ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வந்து நம்ம சொல்லுவோம், இந்த மற்ற கோவிலை சொல்லுவோம், இங்கே பிறந்தா, இங்கே நினச்சா, இங்கே இருந்தால், இங்கே வாழ்ந்தால் சொல்லுவான் இல்லையா. இந்த கோவிலில் பிறந்தால், வாழ்ந்தால், வழிபட்டால், நினைத்தால், இறந்தால், இந்த 5 இங்கே வந்து எது நடந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு திருத்தலம் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம். அதனால் இந்த ஸ்தலத்துக்கு யாரெல்லாம் இது வரைக்கும் போயிருக்கீங்களோ, இனிமேல் போக போகிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக அமைவதற்காக இந்த கோவில் இன்று கொடுக்கப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கோங்க. போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக, சந்தோஷமாக, சகல சௌபாகியத்தோடு வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.